हाय गाइस वेलकम टू अवर चैनल। नाम इनके वीडियो पाक पाती रैपिड बाइक टैक्स पाती अप्डेट को पाती रैपिड वे बैक टैक्सी मैं ओटिटी पाती रेधान एनिक्स को बैंगलूर पर पाती आलुहल डेलिवरी पड़ा नेक्स्ट पाती स्विगी जोमेटो मूव पाती लिंक पल विधान आपशन को नम्बर एनिक्स पर पाती रेटी पाक और पाती आपशन बड़ी वर्क पड़ी अपना कुछ 1500 1300 वे पड़ा அதிகமான ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பைக் டாக்ஸி ஓட்டினீங்க அப்படின்னா பைக் டாக்ஸி மட்டும் தான் நீங்கள் ஓட்டிகிட்டு இருப்பீங்க ஒரு 12 to 3 வரைக்கும் நீங்கள் ஃபுட்டு பார்ப்பீங்க அப்புறம் திருப்பி ஈவினிங் 3 to 6 வரைக்கும் பைக் டாக்ஸி பார்ப்பீங்க அதுக்கப்புறம் 6 to 10 வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த ஸ்கீம்ல எல்லாம் முழுக்க முழுக்க அவங்க மாற்றிட்டாங்க இப்போ என்ன ஸ்கீம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட்டில் வந்து அவங்க அப்டேட் எல்லா டாக்டர் யூஸ் பண்ண எல்லாமே பார்த்தா அவங்க மொபைலில் தனியாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மேனேஜர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்க கீழே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் எந்த வந்து சர்வீஸுக்கு எலிஜிபிள் அப்படின்றக்காண்டி அவங்க ஒரு கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி பைக் டாக்ஸி இப்போ நீங்கள் சர்வீஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிற சர்வீஸ் வந்து பைக் டாக்ஸியில் இருக்குது இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் கொடுத்தாங்க அதர் டெலிவரி கீழே பார்த்தீங்கன்னா அதர் டெலிவரினு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லிங்க் மாதிரி ஒரு பொருளை கொண்டு இடத்துல கொடுக்குற மாதிரி அவங்க வேறு ஒரு கம்பெனி இருக்காங்க அந்த கம்பெனி மூலியமாக இவங்க வந்து அது மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க ஃபுட் டெலிவரி இந்த ஃபுட் டெலிவரி எனக்கு 2 மட்டும் தான் எலிஜிபிள் இருக்குது நிறைய பேர் ரொம்ப நாள் வேலை பார்த்துருக்கவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நிறைய பல விதமான கிராசரி ஐட்டம்ஸ்லேருந்து ஆளுகால டெலிவரிலேருந்து நிறைய டெலிவரி வந்து அவங்க வந்து இதில் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ப்ராசஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சைடில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஐடி எலிஜிபிள் ஆயிரும் இது பார்த்திங்க இப்போ இந்த ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் கஸ்டமர்லேருந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி கேட்டாங்க எவ்வளோ வரைக்கும் ஒரு நாள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின் மாதிரி கேட்டாங்க இப்போ பைக் டாக்ஸி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா காலை 7 மணிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகின ஒர்க்கு 7 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸிலையும் ஆர்டர் வரும் ஒருவேளை ஃபுட்டு இருந்தாலும் ஆர்டர் வரும் ஒரு ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 35 ரூபா வரைக்கும் அவங்க ஃபுட்டுக்கு கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபுட்டு வந்து ஆர்டர் நல்லா வருமா சார் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டுவீங்க ஃபுட்டு ஓட்டுவீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸினா பைக் டாக்ஸி மட்டும் தான் நீங்கள் ஓட்டுவீங்க ஃபுட்டுனா ஃபுட்டு மட்டும் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் கலந்து கொடுத்துருந்தோம் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் இடைப்பட்ட டைமில் சப்போஸ் நீங்கள் 12 மணிக்கு மேலே லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் வரும் அந்த ஃபுட் ஆர்டர் டைமில் உங்கள் லொக்கேஷனில் பக்கத்தில் பைக் டெலிவரி எதாவது இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு வரும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க எப்படி வந்து ரெடீம் பண்ணுறது நம்ம அமௌண்ட்டு அப்படின்னு கேட்டாங்க ஒன்று இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ரெடீம் பண்ணுறது இந்த ஏர்னிங் ரெடீம் கொடுங்க கொடுத்தவங்க ரெடீம் போயிடும் இந்த ரெடீம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் கேட்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட பேங்க் டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுத்தலாம் பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட் உங்களுக்கு கேட்டிட்டாங்க ரெடீம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து உங்களோட பேன் டீட்டெயில் உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில் கேட்கும் பேன் கார்டு உங்கள் பேன் நம்பர் மட்டும் கேட்கும் அதை கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் உங்கள் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கேட்கும் அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் செகண்டில் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆயிரும் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடீம் கொடுத்தீங்க அப்படின்னா 1 ரூபா வரைக்கும் நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெடீம் பண்ணாலே போதும் கிட்டத்தட்ட உங்கள் அக்கௌண்ட் வந்து உடனே ஆக்டிவேட் ஆயிரும் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக ஆகாது ஒரு 2 நிமிஷத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் நெக்ஸ்ட் டவுட் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெஃபர் பண்ண முடியுமா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ரெஃபர் பண்ண முடியுமா ஏர்ன் பண்ணலாம் இப்போ நிறைய எஸ்எம்எஸ் 500 வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் ஏர்ன் பண்ணலாம் அதுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் படிச்சுக்கோங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஒரு 50 ஆர்டர் பார்க்கணும் 50 ஆர்டர் பைக் டெலிவரி பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரெஃபரன் போனஸும் கொடுத்துட்ருக்காங்க இது ரெஃபர் போனஸ் வருதா வரா டவுட் பண்ண வேணாம் கண்டிப்பாக ரெஃபர் போனஸ் வருது நான் 4 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அந்த ரெஃபர் போனஸ் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு அதையும் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் இப்போதைக்கு வந்து இன்சென்டிவ் மாதிரி நிறைய எனக்கு வந்து ஷோ ஆகலை நிறைய பேருக்கு வந்து இன்சென்டிவ் கொடுத்துட்ருக்காங்க எப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒர்க்குக்கு போகணும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து உங்கள் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணுவாங்க அதை பயன்படுத்தி நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் இப்போ வந்து இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 300 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் இன்சென்டிவ் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிட்டே போயிடலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் நிறைய ஏர்ன் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் வந்து கொஞ்சம் கூட கேன்சலேஷன் அடிக்கவே கூடாது கேன்சலேஷன் அடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கரெக்டான அமௌண்ட் வரும் அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஆர்டர்ஸ் போகும் உங்களுக்கு இருக்கும் விட்டு விட்டு ஆர்டர் வரும் கண்டினியூஸாக உங்களுக்கு ஆர்டர் இருக்கும் அது பார்த்து இப்போ நீங்கள் பார்த்துருவீங்க கீழே நான் 30 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours ஒர்க் பண்ணியிருப்பேன் 23 ரூபா வந்திருக்கு நான் ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணனால இந்த ஏர்னிங்ஸ் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நான் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த புதிய அப்டேட்டை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் இதை யூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுங்கள் தேங்க்யூ